ியமாம் அஸ்மதாச்சாரியம் குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள் இதற்கு உண்டான அர்த்தத்தை தினம் தினம் மாத்திரை சாப்பிடுபவர்கள் நன்றாகவே உணர்வார்கள் தினம் தினம் உடம்பு வடியால் பிணியால் கஷ்டப்படுபவர்கள் இதற்கான அர்த்தத்தை நன்றாகவே புரிந்து கொண்டும் இருப்பார்கள் நோயால் படுத்த படுக்கையாக இருப்பவர்கள் கூட உடனே குணமாக நாம் சொல்ல வேண்டிய ஒரே வரி காமதேனு மந்திரத்தை தான் பதிவில் பார்க்க போகிறோம் பசுமாட்டிற்கு உங்கள் கையால் இந்த ஒரு எளிமையான பொருளை கொடுத்து இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் நமது சாஸ்திரங்களில் நோய்கள் தீர சூரிய பகவானையும் கோரிக்கைகள் தீர காமதேனுவையும் பிரார்த்திக்க சொல்லி இருக்கிறது நோய்கள் தீர வேண்டும் என்ற கோரிக்கை தீர வேண்டும் என்றால் சூரிய பகவானுடன் நாம் காமதேனுவை சேர்த்து வழிபடுவது அவசியம் சூரிய பகவானின் அம்சமான கோதுமையால் நாம் வீட்டில் சப்பாத்தி செய்ய வேண்டும் நமது வீட்டில் ஐந்து பேர் இருக்கிறார்கள் என்றால் ஐந்து சப்பாத்தியை செய்யுங்கள் அதன் பின்பு உங்கள் வீட்டின் அருகில் ஏதேனும் கோவில் இருந்தாலோ அல்லது பசுமாடுகள் வளர்க்கும் இடம் இருந்தாலோ அங்கு சென்று இந்த ஐந்து சப்பாத்தியையும் பசுமாட்டிற்கு கொடுத்து இந்த ஒரே வரி கோமந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் ஓம் ஸ்ரீம் காமதேனுவே நமோ காமதேனு பரிகாரத்திற்காக ஒருவருக்கு ஒரு சப்பாத்தி என்ற கணக்கு அதற்கு மேலும் நீங்கள் சப்பாத்தியை சமைத்து பசுமாட்டிற்கு கொடுப்பதில் எந்த தவறும் கிடையாது இப்படி செய்வதால் சூரிய பகவானின் அனுகிரகமும் காமதேனுவின் அனுகிரகமும் ஒன்றாக கிடைத்து படுத்த படுக்கையாக இருப்பவர்களாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லி பசுமாட்டிற்கு சப்பாத்தியை கொடுப்பதால் உடனடியாக அவர்களின் ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றத்தை நாம் பார்க்கலாம் தீராத நோய்களால் பல நாட்களாக அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டையும் இந்த ஒரே ஒரு மந்திரத்தையும் சொல்லி பாருங்கள் கட்டாயம் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம் உடனே ஏற்படும் பலருக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் பகிர்ந்து சூரிய பகவானுடன் சேர்ந்த காமதேனுவின் எல்லா கிருபா கட்டாட்சங்களையும் பெறுவீர்களாக இன்று மாலை மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் பெரியவா போற்றி